सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै उकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुराज्ञेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेकचूडामणि मङ्गलाचरणं सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः महापुरुषसंश्रयः 182 श्लोकम् पेज् नंबर 113 113 पेज् नंबर मोक्षैकसक्त्या विषयेषु रागम् मोक्षैकसक्त्या विषयेषु रागम् निर्मूल्यसन्न्यस्य च सर्वकर्म निर्मूल्यसन्न्यस्य च सर्वकर्म सच्छ्रद्धयाय श्रवणादिनिष्ठः सच्छ्रद्धयाय श्रवणादिनिष्ठः रजस्वभावं सधुनोति बुद्धेः रजस्वभावं सधुनोति बुद्धेः ஆத்மா அனாத்மா விவேகத்தில் நம்ம வந்து அன்னமயம் பிராணமயம் முடிச்சுட்டு மனோமயம் முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கோம். இப்போ மனோமய கோஷம் தான் வந்து சம்சார காரணம், பந்தத்துக்கு காரணம் மனோமய கோஷாங்கிறது டீட்டெயிலாக பார்த்து முடித்தோம். அப்படி மனசு தான் மனோமய கோஷா தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாக என்ன தோணும் அப்படின்னா, அந்த மனசை அடக்கிடலாம், மனசை வந்து எடுத்துடலாம், மனசை வந்து மனோநாசம் பண்ணிடலாம் அப்படின்னு இதுக்கெல்லாம் வழிமுறை இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டீச் பண்ணுறவெல்லாம் நிறையா இருக்கா. ஆனால் எது கரெக்டு அப்படின்னா, இந்த மனசை எதுவும் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டா அப்படியே பரவாயில்லையானா அதுவும் பண்ண முடியாது. இப்போ மனசை வந்து அழிக்கிறதோ மனசை வந்து நாசனம் பண்ணுறதோ அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் நமக்கு சப்போஸ் இருந்தது இல்லை கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதோடைய பிரயோஜனம் வேறு, யூஸ்லெஸ் சொல்லலை. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிற விஷயத்துக்கு பந்த ஹேதுகுன்னு சொன்ன விஷயத்துக்கு அது பிரயோஜனப்படாது. பந்தத்தை எப்படி நீக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டோம்னா நீங்களே இன்ஃபர் பண்ணிக்கலாம் சொன்ன விஷயத்த. அப்போது அந்த மனசை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது அதை யோசிக்கும்போது ஆச்சாரியால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மனசை ப்ராப்பராக பயன்படுத்தி
அந்த மனசை வந்து வலுவாக்கி அந்த மனசை வந்து சாஸ்திரத்துக்கு பாத்திரமாக்கிறதுக்கான முயற்சி நம்ம தொடர்ந்து எடுக்கணும். அப்ப நம்மளுடைய சிசு பால்ய யௌவன கௌமாரம் ஜரா இந்த மொத்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து அதில் கொடுக்கக்கூடிய டியூட்டிஸ், வர்ணாசிரம தர்மத்தில் கொடுக்கக்கூடிய டியூட்டிஸு, கர்மா, கடமை, தர்மம், என்ன வேணால் நம்ம அதை இதெல்லாம் சொல்லுவோம், கேஷுவலாக யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த டியூட்டிஸ் எல்லாமே, இந்த கர்மா எல்லாமே எப்படி 11வது ஸ்லோகத்தில் சொன்னாரோ, சித்தஸ்ய சுத்தையே கர்மா, என்டையர் கர்மாக்குள்ளே எல்லாமே வந்துடுற தம்பளாக்குள்ள அந்த கர்மத்துடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, மன தூய்மை, மனசோதனம். இப்போ மன தூய்மைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சட்டலான சூசூக்ஷ்மையா அப்படிங்கிற உபநிஷத்தில். இப்போ இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுண்டு புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நான் தெரிஞ்சு வச்சுட்டதை வந்து டிஸ்கிளைம் பண்ணணும், ஆல்ரெடி நான் தெரிஞ்சு வச்ச மிஸ்கன்செப்ஷன்லாம் நீக்கணும், அதுக்கப்புறம் எது சத்தியமோ அது நானா இருக்கேன்னு முழுமையாக அதை கிளைம் பண்ணுறதுக்கான விஷயம் அதே மனசில் தான் ஏற்படுறது. இப்போ மனசை நீங்கள் சொல்லும்போது மனோமய கோஷம்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்குறோம் இல்லையா, அடுத்தது விஞ்ஞானமயம் பார்க்க போகிறோம். அதனால் மனசு பந்த ஹேத்துவு கரெக்டு, ஆனால் எப்படிப்பட்ட மனசை வந்து நம்ம மோக்ஷ ஹேத்துவாக ஆக்க முடியுங்கிறது தான் இங்கே டாபிக் இப்போ பேசி கன்க்ளூட் பண்ண போகிறாரு. இப்போ எப்படிப்பட்ட மனசானது வந்து மோக்ஷ ஹேத்துவாக ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய சமய வாழ்க்கையில் கர்மத்தை யோகமாக, அதே அது மட்டுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடிய மைண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து முயற்சி பண்ணி பகவானை வழிபடுறது எப்படி ரெகுலராக வழிபடுவோமோ அதோட சேர்ந்து பகவத் தியானமும் உபாசனையும் பண்ணி மனசை வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையதாக ஆகணும். அப்படி ஆனாதான், அப்படி மனசு அப்படிப்பட்ட மனசு கல்ச்சர்டு மைண்டு பக்குவமான மைண்டை நமக்கு இருந்தால் தான் அதுக்கான முயற்சி எடுக்கிறது தான் மனசை சரியாக பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ என்டையர் சமய வாழ்க்கை, ரிலீஜியஸ் லைஃபு, என்டையர் தர்மம், எல்லா டியூட்டிஸும் அதோடைய பர்பஸ் இது தான், கரெக்ட். அது ஆரம்பத்தில் வந்து உற்சாகமாக்கிறதுக்கும் புரோத்சாகனம் கொடுக்கறதுக்கும் புண்ணியம்னு சொல்லி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு, இதெல்லாம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும்னு, இதில் அதிகமாக இச்சை உண்டாக்குறதுக்கான வாக்கியம் தான் வேதம் சொல்கிறது. ஆனால் அதோடைய உண்மையான ரீசன் என்ன பர்பஸ்னால் இது தான், சரியா. அதனால் அப்படிப்பட்ட மனசானது நமக்கு கிடைச்சிருத்தோம் அப்படின்னா முக்திஹி கர பலாயதே, எப்படி வந்து கையில் வந்து பழம் இருக்குமோ, இல்லை கையில் பழம் கிடச்சி அது எப்படி ஆஹா பழம் நம்ம கையில் இருக்குதுன்னு எப்படி நம்ம அதை ஃபீல் பண்ணுவோமோ, அப்படி வந்து அந்த பக்குவப்பட்ட மனசானது வந்து இருந்துருதுன்னா முக்தி வந்து அவ்வளோ சுலபம் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணினோன்னா, மோக்ஷ ஏக சக்தியா 182 ஆரம்பித்தோம். மோக்ஷ ஏக சக்தியா, அப்போ நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறத, மோக்ஷத்தின் மேல் பற்று கொள்ளணும். நிறைய விஷயத்தில் பற்று வச்சுருக்கோம், அதெல்லாம் விட்ரா பண்ணி அதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணி மோக்ஷம் எது லட்சியமோ அது மேலே முழுமையாக அது மேலே இச்சை இருக்கணும், அதற்கான முயற்சி இருக்கணும். மோக்ஷ சத்யா, அப்படி பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அதே இச்சையை வந்து தீவிரமாக்கணும். அப்போது ஏக லட்சியம் மோக்ஷம் அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுட்டு இந்த கோலை நம்ம செட் பண்ணிட்டு, அதை தான் விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குருநந்தன அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இதை இப்படி கன்விக்ஷன் மைண்டோட இதுதான் அப்படின்னு சொன்னது பிறகு, அப்படி இருந்தால் கூட நம்மளுடைய பழக்க வழக்கம், அல்லது இவ்வளோ ஜென்மாவாக இந்த மனசு சில விஷயங்களில் ஈடுபட்டிருக்கு இல்லையா, நிறையா விஷயத்தில் பற்று உள்ளதாக இருக்குது. அதனால் அது எப்படி சொல்கிறாருன்னா, ரசவர்ஜம் ரசோப்பியஸ், ரசவர்ஜம் அப்படிங்கிறது அந்த பழக்கம், அந்த ஹேபிச்சுவல்ஸ் விஷயம் இருக்குமா இந்த மனசில், அது அதனால் மோட்சம் லட்சியம் மட்டும் பொருத்தினா போகாது, எதுலெல்லாம் நம்ம வந்து டெம்ட் ஆகி எதுக்கெல்லாம் வந்து பைண்டிங்காக இருக்கோமோ
மோட்சத்தை தவிர இதெல்லாம் என்ன விஷயேஷு ராகம் நிர்மூலிய இதுலேருந்து எல்லாம் ஸ்லோவாக நம்ம வித்ரா பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய பற்றை எடுத்துடணும் விலகி வர வேண்டாம் பக்கத்திலே இருந்து பற்றை எடுத்தால் போதும் அந்த பற்றை எடுக்கிறதுக்கு சில காலத்தில் விலகி வர வேண்டிய தேவைப்பட்டதுன்னா டெம்பரரியாக பண்ணலாம் இதுதான் ஃபஸ்ட் எதுவுமே கிடையாது ஒத்தொத்தருடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து இருக்கு ஒத்தொத்தருடைய சம்ஸ்காரத்தை பொறுத்து இருக்கு ஆனால் என்ன விஷயம்னா டோட்டலாக வேர்ல்ட்லி இருக்கக்கூடிய விஷயம் அனாத்மா விஷயத்தில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டு டோட்டலாக நம்ம விட்ரா பண்ணி எடுத்தாகணும் அப்படி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஈடுபட்டிருக்கோம் அது வந்து சத்கர்மமாகவே இருக்கலாம் நிறைய பரோபக்கார விஷயமாகவே இருக்கலாம் சமுதாயத்துக்கு அதை சேவை செய்யக்கூடிய விஷயமாகவே இருக்கலாம் எப்படி வேணால் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் மோட்சம் லட்சியம்னு வந்துட்டு ஓரளவுக்கு மனசு வந்து பக்குவப்பட்டு அப்படி இருக்கும்போது என்ன கொஞ்சம் வந்து நம்ம அதிகமான நேரம் டைம் வந்து அதிகமான நேரமும் அதுக்கப்புறம் குவாலிட்டி டைம் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கணும் குவாலிட்டியும் அதிகமாக இருக்கணும் எதுக்கு இந்த சாஸ்திர விசாரத்து இந்த கிளாஸ் கேட்கறதுக்கு இந்த கிளாஸை பற்றின விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் இதை படிக்கிறதுக்கு இப்போ நமக்கு சௌரியமாக இருக்குது ஆன்லைனில் வச்சுக்கோம் அதில் தான் இருந்தாகணும் அதனால் ஒன்றும் கஷ்டம் தெரியாது நாளைக்கு ஒன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நார்மல் ஆகிடுது அப்படின்னா ஏகப்பட்ட வேலை நமக்கு வந்துடும் நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் வந்துடும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும் அப்போ தான் நமக்கு உண்மையான டெஸ்ட்டு அப்போது ரெகுலராக கிளாஸ் ஆனதும் நடந்துட்டுருக்கோம் நம்ம ரத்னகிரீஸ்வரர் கோவிலும் நடக்கும் அப்போது ரெகுலராக அந்த கிளாஸுக்கு வர முடியறதா மிச்சம் எல்லா சப்ஜெக்டுக்கான கிளாஸுக்கும் வர முடியறதா அப்போ அந்த கிளாஸ் டைமிங் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மிச்சதெல்லாம் ரீப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியறதா சில நேரத்தில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ்லேருந்து விட்ரா பண்ணணும் நிறைய ஆக்டிவிட்டி வச்சுட்டு இருப்போம் இது கிளாஸுங்கிறது எனக்கு இப்போ முக்கியமாக ஆனதுனால லைஃப்பில் சில விஷயம் சரிப்பா நான் இந்த இந்த சவாலை நான் வரல இனிமே இனிமேல் எனக்கு அந்த நைட்டில் இருக்குது சில விஷயத்தையே தியாகம் பண்ணி இருக்க வேண்டியது என்ன சொல்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் பிஸியாக என்ன வச்சுருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நமக்கு டைம் நம்ம ப்ரொக்யூர் பண்ணிக்கணும் டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து சும்மா சாக்கு தான் ஆக்சுவலி ஹானஸ்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணிப்பாங்க நம்மளால் டைம் கொடுக்க முடியலன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அது ஹானஸ்ட் ஆன்சர் ஆனால் டைம் நம்ம இதுக்காக ஏற்படுத்தி இதை ரீப்ரையாரிட்டிஸ் ஒரு விஷயம் இதுதான் ப்ரையாரிட்டின்னு எடுத்தினா நேச்சுரலாக நம்ம மிச்சது எல்லாத்தையும் செகண்டரியாக வச்சுட்டு இதுக்கு பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயத்துக்கு சில நேரத்தில் சில கர்மங்கள்லேருந்து சில ஆக்டிவிட்டீஸ்லேருந்து விட்ரா பண்ணி குவாலிட்டி குவான்டிட்டி டைம் வந்து இந்த சாஸ்திர விசாரத்துக்கும் சாஸ்திரத்தை கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் கொடுக்கணும் இதெல்லாம் என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்போது எப்படிப்பட்ட மனசானது மோட்ச ஹேத்துவாக ஆக்கணும் அதற்கு எந்த மாதிரி மனோபாவம் இருக்கணும் எந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு ரொம்ப முக்கியமாக இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் புரியுறது இல்லையா ஏன்னா இது எல்லாமே ஞானத்துக்கான சாதனமாக ஆகிறது மீன்ஸ் இன்டைரக்ட் டைரக்ட் மீன்ஸ் ரெண்டு இருக்குது படிச்சிருக்கோம் ஆரம்பத்தில் சரியா அப்போ எல்லா விதமான எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிலாம் குறைச்சிட்டு இந்த சப்ஜெக்டுக்கு நிறைய டைம் கொடுக்கணும் போதுமான அளவுக்கு டைம் கொடுக்கணும் கரெக்டாக அந்த டைத்தில் வந்து கவனம் அதுலேயே இருக்கணும் சிதறவிடக்கூடாது அதே மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணணுமா சிரவண சிரவணாதி நிஷ்டா அப்படின்னா முழுமையாக ஞான யோகம் ஞான யோகம் தான் ஞானத்துக்கான டைரக்ட் மீன்ஸ் டைரக்ட் சாதனம் சாக்ஷாத் சாதனம் அப்போது குருக்கிட்ட உபதேசம் கேட்டு சிரவணம் அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களை எனக்கு ஏற்படக்கூடிய சரியாக புரிஞ்சிக்க முடியாத இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி அதுக்கு தான் கொஸ்டின் கேளுங்கோ கொஸ்டின் கேளுங்கோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஸ்டின் இருந்தால் அதை எவ்வளோ இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை கேட்கணும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அப்போ என்ன ஆகும்னா நிறைய விஷயம் நிறையா டவுட்ஸ் எல்லாம் இருக்கிறதில்ல அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இது வர்றதுனால கன்விக்ஷன் உண்டாகும் சப்ஜெக்டில் தெரிஞ்ச விஷயத்தில் கன்விக்ஷன் உண்டாகும் நிஷ்டா கடைசியாக வந்து நிதித்தியாசனமானது பண்ணணும் அது டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இதெல்லாம் எப்படி பண்ணணுமான்னா
சத்ஸ்ரத்தையா. ஸ்ரத்தங்கிறது ரொம்ப முக்கியம். சாதன சதுஷ்டயத்தில் எந்த ஸ்ரத்தை சொல்லியிருக்கோ அதே தான் இங்கேயும் பார்க்குறோம், கரெக்டா? அப்போது அதை டீட்டெயிலாக அங்கே பார்த்தாச்சு. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிராமணிய புத்தின்னு பேர். அல்லது எது பிராமணிய புத்தின்னா என்னை பற்றின அறிவு, பகவான் பற்றின அறிவு, கொடுக்கக்கூடிய அறிவு கொடுக்கக்கூடிய கருவி வந்து வேதாந்தம் தான், உபனிஷத் தான், இந்த சாஸ்திரம் தான், விவேக சூடாமணி தான். இதெல்லாம் ஏன்னா அதே உபனிஷத்துடைய சாரமாக புரிஞ்சு புழிஞ்சு அதோடைய அதை சார்ந்து தான் எல்லாமே இருக்கு. அந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் தான் இதுவும் சுட்டி காட்டுறது, சரியா? அப்போது சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரம்னா வேதாந்தத்தை சொல்கிறேன், வேதாந்தம்னா பிரஸ்தானத்துறையும் அதுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய கனெக்டடாக இருக்கக்கூடிய பிரகரண கிரந்தம். அப்போது இந்த வேதம் தான் பிரமாணம். பிரமாணம்னா அறிவை கொடுக்குறது. கண்ணு வந்து எப்படி வந்து ஒரு ரூபத்துடைய அறிவை கொடுக்க முடியுதோ கண்ணு தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மோட்சம், இந்த ஞானம், ஐக்கிய போதக ஞானம் வந்து எது கொடுக்கும்னா வேதாந்த பிரமாணம் சாஸ்திரம் தான் கொடுக்கும். புரியுதா? இதுக்கு வேற ஒரு சோர்ஸ் கிடையாது. இப்படின்னு கன்விக்ஷனோட இந்த விஷயத்தை தொடர்ந்து படிக்கிறது. சரி, இப்போ சொல்றது எனக்கு முழுசா புரியாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் வழி, இதுதான் பிரமாணம் அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணி தொடர்ந்து இதுக்கான சாதனமும் அதுக்கப்புறம் ஞான யோகத்திலையும் தொடர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு பேர் ஸ்ரத்தா. அதை டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே தான் இங்கே ஸ்ரத்தையோடு பண்ணணும். புரியுது இல்லையா? சரி, அதனால் அதுக்கப்புறம் என்னவா? சஹ புத்தே ரஜச ராஜச ஸ்வபாவம் குணோதி. அப்படிப்பட்ட புத்தி, இத்தனை நேரம் பேசினோமே அப்படிப்பட்ட மனமானது, மனமானது எல்லா விதமான ராஜசிக்க தாமசிக்க விஷயம் எது வந்து மனசை வந்து மோக்ஷ ஹேத்து, மோக்ஷத்துக்கு ஹேத்துவா, மோக்ஷத்துக்கு பாத்திரமாகக்கூடிய மனசுக்கு எது தடையா இருந்ததோ எந்த ராஜச தாமச குணாதியங்கள் அதை வந்து துணோதி. அப்படிப்பட்ட விஷயமானது துணோத்தினா அப்படியே வேரோட எடுக்கிறது, அழிக்கிறது. புரியுது இல்லையா? அப்படி இந்த ஞானத்தை அடைந்து சிரவண மனனம் பண்ணி மனசை பக்குவப்படுத்தி சிரவணத்தில் ஞானத்தை அடைந்து அதை வந்து மனனத்தில் நிச்சயம் பண்ணின மனம் எப்படி இருக்குமா? ஸ்வ ராஜ ராஜச ஸ்வபாவம் துணோகி. அப்படின்னா எது வந்து ராஜசம்னா இங்கே ராஜசீகம் தாமசீகம் ரெண்டுத்தையும் போட்டுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தினால என்னாச்சு? என்னை பற்றின அறியாமை, அதிலேருந்து என்னை பற்றின தவறான எண்ணம், அஜ்ஞானம், அத்தியாசம், இந்த ரெண்டுமே அடியோட அழிக்கப்படுறது துணோதி. புரியுது இல்லையா? அப்படின்னு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி சில பேர் கேட்டிருக்கேன். அதுக்கு இதுதான் வழி. இது பண்ணும்போது வரலையா, திரும்பி பண்ணணும். வரலையா, திரும்பி பண்ணணும். வரலையா, திரும்பி பண்ணணும். அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும்னா வர மட்டும் பண்ணணும். வருமா வராதாங்கிற கேள்வி இருந்ததுன்னா அந்த கேள்விக்கு வந்து இப்போ பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இதுதான் பண்ணியாகணும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு அதுக்கான பிரார்த்தனையும் பிரயத்தனமும் நம்ம தொடர்ந்து இருந்தோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். 183 மனோமயன்னாபி பவேத் பராத்மா. மனோமயோ நாபி பவேத் பராத்மா. ஹ்யாதந்தவத்வாத் பரிணாமி பாவாத். ஹ்யாத்யந்தவத்வாத் பரிணாமி பாவாத். துக்காத்மகத்வாத் விஷயத்வ ஹேதோ. துக்காத்மகத்வாத் விஷயத்வ ஹேதோ. த்ருஷ்டா ஹி த்ருஷ்யாத்மதயா ந த்ருஷ்டஃ. த்ருஷ்டா ஹி த்ருஷ்யாத்மதயா ந த்ருஷ்டஃ. அப்போ இது வந்து கன்க்ளூடிங் ஸ்லோகம். சரி, அப்போ இந்த இது வந்து டோட்டல் மனோமயத்தோடைய டோட்டல் நேச்சர் என்ன, எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு மனோமயம் அப்படின்னு சொல்லி அது ஏன் ஆத்மாவா இருக்க முடியாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றான். என்னது? மனோமயம் ஆத்மா கிடையாது அப்படின்னு சொல்றான். சரியா? அப்போ நான் மனசா
நான் மனசு அப்படிங்கிற விஷயம் நமக்கு எப்படி இருக்குன்னா நேச்சுரலா இருக்கு. ஆனா என்னுடைய மனசு அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய இடத்துல வெளிப்படுறது. நான் மனசு அப்படின்னு இருந்ததுன்னா நான் எல்லா காலத்திலையும் இருக்கேன், தூங்கும் போது நான் இருக்கேன், குடிச்சுட்டு இருக்கும் போது நான் இருக்கேன். சப்போஸ் நான் மனசு அப்படின்னா தூங்கும் போது நான் இல்லை, கரெக்ட், ஆனா தூங்கினேன்னு சொல்றேன் இல்லையா. இது ஒரு ஒரு பாயிண்ட் போதும் நம்ம யோசிச்சு ஓ ஆமா இல்ல அப்படின்னு சொல்றது. மனோமய அபி ந பராத்மா பவதி, பராத்மான்னு சொல்ற, பராத்மானா ஆத்ம சைத்தன்யம். அப்போ இந்த மனோமயமும் அபி, எது அபி, இந்த மனோமயமும் அப்படின்னா மிச்சது என்னது, அன்னமய பிராணமய மனோமயம் இதுவும் ஆத்ம பராத்மா பவதி, இதுவும் என்னுடைய உண்மையான நேச்சர் கிடையாது, இதுவும் நான் கிடையாது. ஏன் அப்படிங்கிற காரணத்தை எடுத்து சொல்றேன். என்னது அப்படின்னா முதல்ல வந்து ஆதிபத்து, எது ஆதிபத்து அப்படின்னா எதுக்கு ஆரம்பம் உடையதோ, அந்தவத்து இது வந்து ஆதிபத்து அந்தவத்துன்னா அரைவல் டிபார்ச்சர்னு அர்த்தம், வந்து போகக்கூடிய விஷயம்னு அர்த்தம். ஆரம்பம் சொல்றத விட வந்து போகக்கூடிய விஷயம்ங்கிறது கரெக்டா இருக்கும். ஆகமா வாயினா. அப்போ இது எல்லாமே மனசானது எப்படி இருக்கு, சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர், சரியா, வந்து போகக்கூடிய விஷயம். ஆத்மா எப்படிப்பட்டது இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னது, பரிணாமி பாவால். அப்புறம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பரிணாமி அப்படின்னா மாறுதல் கூடியது. மனசை மாத்திக்கிட்டியா அதுக்குள்ள, அப்படின்னா என்ன அர்த்தம், மனசு மாறிடுதுன்னு அர்த்தம். சரி, எப்படி வந்து போகிறது மனசு சொன்னேலே அப்படின்னா அதுக்கு முன்னாடி சொன்னேனே, சுஷுப்தியில மனசு அந்த வத்து முழிச்ச உடனே மனசானது டக்குன்னு வருது. ஸோ அவஸ்தாத்திரயமே நமக்கு போதும். அவஸ்தாத்திரய விசாரம் பண்ணினோம் இல்லையா, அந்த அவஸ்தாத்திரய விசாரம் ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா படித்தது வந்து என்ன என்ன புரியுறது, மனசு ரெண்டு அவஸ்தால இருக்கு, ஒரு அவஸ்தால இல்லைன்னு இருக்கு, கரெக்டா. ஆதி ஆதிவத்து அந்தவத்து பரிணாமி பாவா, மாறிண்டே இருக்கிற கூடிய விஷயமா இருக்கு, சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ், விகாரவத்து அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படிலாம் மனசு மாறுறதோ, இந்த மனசு இப்படி இருந்தது பாரு, இப்போ எப்படி ஆயிடுத்து பாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியறது. ஓகே, அப்புறம் என்னது, துக்க ஆத்மகத்வா, மனசு எப்படி இருக்கான், துக்கத்திலையும் துயரத்தையும் துயரத்திலையும் அப்படியே ஊறி கிடக்கான், சோக்கடின் சாரம். இதை நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண வேண்டாம். ஆமா 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 புரியுறது இல்லையா. அண்ணா நம்ம என்ன முயற்சி பண்றோம், சரி மனசு, சப்போஸ் மனசு நான் வச்சுட்டோம்னா, நான் தான் மனசு அப்படின்னு வச்சிருந்தோம்னா, மனசு துக்கத்துல ஊறி இருக்கும்போது அப்படியே நான் இருந்துடணும். என்ன அதோட நேச்சர், நான் என்ன ட்ரை பண்றேன், எவ்ரி செகண்ட் அந்த துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கான முயற்சி எடுக்க, அதுலேருந்து அது என்னுடைய நேச்சரா என்னுடைய ஸ்வரூபமா இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்தது என்னது, விஷயத்வ ஹேதோ அப்படின்னா, விஷயத்துவம் அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த இடத்துல விஷயத்துவம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு அர்த்தம். மனசை வந்து எல்லா ஸ்டேட்லையும் எல்லா விதமான சேஞ்சஸ்லையும் என்னால் அதை அனுபவிக்க முடியும், அது எனக்கு ஒரு அனுபவிக்கக்கூடிய பொருளாக இருக்கு. அதுக்கு எப்படி சொல்றாருன்னா, திருஷ்டா திரஷ்டா ந திருஷ்டா, கேர்ஃபுல்லாக நம்ம போட்டுக்கணும். அது தமிழில் சப்போஸ் எழுதுறேன்னா ஜாக்கிரதையாக எழுதணும். இந்த இடத்துல திரஷ்டா ந திருஷ்டா புரியுதா,
என்ன திரஷ்டானா என்ன என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்சர் அனுபவம் இருந்ததுன்னா அனுபவிக்கக்கூடிய பொருள் இருக்கும் அனுபவிக்கின்றவன் இருப்பான் அப்போ எல்லா அனுபவத்துக்கும் காரணமாக இருந்து எல்லா அனுபவத்தையும் ஏற்படக்கூடிய விஷயமாக இருந்து எதை அனுபவிக்க முடியாதோ அது கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் திரஷ்டா எதை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் ந திரஷ்டா எதை கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றேனோ அதை எப்படி அனுபவிக்க முடியும் இல்லையா அதனால ந திரஷ்டா ஏ அப்படின்னா கேட்டு கொடுக்கறாரு ரீசனிங் கொடுக்கறாரு திருஷ்யாத்மதா அது எனக்கு ஒரு ஒரு ஆப்ஜெக்டா இருக்கே எப்படி ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆக முடியும் கரெக்டா அதனால மனசானது வந்து ஆதி அந்தவது பரிணாமி பாவத் துக்காத்மகத்வாத் விஷயத்வ ஹேதோ அப்படின்னு இந்த நாலு நாலு ரீசனை கொடுக்குறார் அதனால நான் மனசு கிடையாது ஏன் நான் வந்து ஆத்ம சைத்தன்யம் ஆத்மா வந்து வந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது நித்யா ஆத்மா நிர்விகாரா ஆத்மா வந்து நிர்விகாரா நாட் சப்ஜெக்ட் டு எனி சேஞ்சஸ் மாறுதல் அற்றது அதுக்கப்புறம் என்னது ஆனந்த ஸ்வரூபம் கரெக்ட் ஆனந்த ஸ்வரூபம் அப்போ எனக்கு வந்து சுகமான மனசு துக்கமான மனசு என்ன தெரியுதுன்னா எனக்கு அது தெரியுது அதனாலேயே விஷயத்வ ஹேதோ திரஷ்டா சொல்லணும் இல்லையா ஆத்மா வந்து அவஸ்தாத்ரய சாட்சி ஆத்மா வந்து திரஷ்டா திருக்கு அதனால நான் மனசு ஆக முடியாது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூலு நம்ம இதை ஜாக்கிரதையாக ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்தராக டீட்டெயிலாக படிக்கக்கூடிய உபநிஷத்தாக இருக்கட்டும் வேற பிரகிருத கந்தமாக இருக்கட்டும் இந்த பாயிண்ட்ல தான் விசாரமானது நிறைய இடத்துல செய்யப்பட்டுறது எது எனக்கு அனுபவிக்கின்ற பொருளாக இருக்கிறதோ விச் எவர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தட் கேனாட் பி மீ வெளியில் இருக்கக்கூடிய பொருளை இதை ஈஸியாக நம்ம டிரைவ் பண்ணிடலாம் ஆனால் உள்ளுக்குள்ள சூக்ஷ்ம சரீரம் சரீரத்திரயம் அவஸ்தாத்திரயமே மைண்டு எதை நான் நான் சொல்லிட்டு இருக்கேனோ அது எப்படி இருக்கு அதுவும் எனக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு அதை வந்து நம்ம டிரைவ் பண்ணி அதனால அந்த மனோமயமும் நான் கிடையாது இது எல்லாம் நம்ம யோசிச்சு யோசிச்சு பண்ணினோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எதை வந்து நான் இந்த மனோமயத்தை நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு இருக்கேனோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ஐடென்டிஃபை பண்ண முடியும் மனோமயம் நான் கிளைம் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை டிஸ்கிளைம் பண்ண முடியும் அதனால மனோமயமும் மனோமயமும் நான் கிடையாது அப்படின்னு மனோமய கோஷத்தை 147 ஆரம்பிச்சு 183 மட்டும் சொல்லி முடிச்சுட்டார் இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்த சப்ஜெக்ட்டு போகிறோம் 184 புத்திர் புத்திந்திரியைர் சா புத்திர் புத்திந்திரியைர் சார்தம் சவ்ருத்திஸ்க்ர கர்த்து லக்ஷணஹ விஞ்ஞானமய கோஷஸ்ய பும்ஸ சம்சார காரணம் அதனால இந்த ஒரு செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு மனசை பற்றி பார்த்தோம் மனசு எப்படி வீக்காக இருக்குன்னு பார்த்தோம் அதோடைய என்னெல்லாம் மாறுதல்னு பார்த்தோம் அது எப்படி வந்து நம்மளுடைய லட்சியத்துக்கு தடையாக இருக்குன்னு பார்த்தோம் அந்த மனசையே வந்து எப்படி நம்மளுடைய லட்சியத்துக்கு சாதனமாக ஆக்கணுங்கிறது பார்த்துட்டு ஃபைனலாக எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம்னா நான் அந்த மனசு இல்லை இந்த மனசு எனக்கு திருஷ்யமாக இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷன் அதாவது இது அழகான ஒரு கோஷன் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா
பஞ்ச கோஷம் பார்த்துட்டு வரான் இல்லையா, அதுல வந்து அடுத்த லேயர் என்னது லேயர்னு சொல்லுவோம். லேயர்னா பிசிக்கலா யோசிக்க கூடாது. இப்ப லேயர்னா என்ன, நான் என்னுடைய மிஸ்கன்செப்ஷன் ஏற்பட்டிருக்கிற லேயர் கரெக்டா. அடுத்தது என்னன்னா விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் தான் சூப்பர் பாஸ் அப்படி இருக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னா இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்னது. புத்தி விஞ்ஞானமய சார் சார்தம் புத்தீந்திரியை, என்னது சார்தம்னா சொல்றேன் சார்தம், சார்தம் இல்லை சரியா, சார்தம் அப்படின்னா அலாங் வித் கூட, எது கூட புத்தியும் ஞானேந்திரியமும் அதோடைய சேர்க்கை அதோடைய சமூகம் விஞ்ஞானமய கோஷம் என்று கூறப்படுறது. அதனுடைய அதனுடன் அப்படிலாம் சொல்றோம்ல, புத்திஹி விஞ்ஞானமயஸ்யாத் புத்தீந்திரியைஹி சார்தம். புத்தியும் புத்தீந்திரியம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஞானேந்திரியம்னு வச்சுக்கோம் கரெக்டா. புத்தினா நமக்கு தெரியும் எது புத்தி, புத்தி புத்தி இன்டெலிஜென்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன சொல்றேன், மனசு சொல்லி ஞானேந்திரியம் சொல்லி மனோமயம் சொன்னேன், புத்தின்னு சொல்லி ஞானேந்திரியம் சொல்லி விஞ்ஞானமயம் சொல்றேன், எவ்வளவுதான் இருக்கு புரிஞ்சுக்கிறது, கேர்ஃபுல்லா புரிஞ்சுன்றோம்னா ஈஸியா இருக்கும். மனசு புத்தின்னு ரெண்டு இருக்கா அப்படின்னா ரெண்டு தான் இல்லை, ஒரே அந்தகரணம்தான். ஆனா அந்த அந்த கரணத்துல எப்படிப்பட்ட விருத்தி அல்லது எப்படிப்பட்ட எண்ணம், அந்த எண்ணத்தோடைய டைப்பை வச்சு எண்ணத்தோடைய பேட்டர்னை வச்சு அது மனோவிருத்தியா இல்ல புத்தி விருத்தியாங்கிறத சொல்லும். விருத்தினா தாட் கரெக்டா. அப்போ எங்கெல்லாம் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் அது இது இது அது இது எல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் இவாலாம் அதெல்லாம் அப்படிலாம் சொல்றது எல்லாமே மனோமய விருத்தி. உலகத்தில் இருக்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் புத்தி விருத்தி என்னது அப்படின்னா எது நான், இங்க இருக்கிற நான் இப்போ ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். இது யார் பண்ணா, நான் தான் பண்ணேன். யார் இது எப்படி சொன்னா, நான் தான் சொன்னேன். இது யார் பண்ணணும், நான் தான் பண்ணணும். புரியுதா, கர்த்தா பிரமாதா எல்லாம் சொல்றது. அப்போ இங்க வந்து அகம் நான்ங்கிறதுக்கு வந்து சாமான்யமான வாச்சியார்த்தம் எது அப்படின்னா கர்த்து லட்சணம்னு சொல்றேன். நான் நான் கேட்டேன், நான் புரிஞ்சின்றேன், நான் பார்த்தேன், நான் உணர்ந்தேன், அந்த நானை சொல்றது டெக்னிக்கலா அதுக்கு பேரு அகங்காரம். பும்சா அப்படிப்பட்ட எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பும்சான இவன் இப்படிப்பட்ட இந்த மனுஷனுக்கு எப்பெல்லாம் நானுங்கிற எண்ணம் ஏற்படுறதோ, சாமான்யமா நான்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது இல்லை, அந்த நான் எதை பொறுக்கிறானோ அப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படுறது புத்தி விருத்தி, அது விஞ்ஞானமய கோஷம் சரியா. யாரு முடிவு பண்ணா, நான் தான் முடிவு பண்ணேன். அந்த நான் அது என்ன டீடைலா சொல்ல போறாரு கவலைப்படாது. பும்சா சம்சார காரணம், பும்சான இந்த மனுஷனுக்கு இந்த விஞ்ஞானமய கோஷம் தான் சம்சார காரணம். ஏன் சம்சார காரணம், ஏன் பந்த காரணம் அப்படின்னா நான்கிறதுக்கு லட்சியார்த்தம் அல்லது
ஆக்சுவல் ரியல் மீனிங் என்ன அப்படின்னா ஆத்ம சைதன்யம். அது தெரியாம நான்கிறது வந்து இந்த புத்தியோடைய புத்திக்கு உட்பட்டவனாக இந்த புத்தியாக கிளைம் பண்றது, இந்த இந்த சூக்ம சரீரத்துக்கு லிமிட்டடாக என்ன புரிஞ்சுக்கிறது, லிமிட்டட் நோஷன் இருக்கு இல்லையா, அதுதான் மெயின் சம்சாரத்துக்கு காரணம். இந்த இந்த அந்த கரணாதிகளுக்கு உட்பட்ட நான் எங்க இருக்கு, நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், என்ன கிளைம் பண்றேன், இந்த இடத்துல நான் பண்ணேன் நான் பார்த்தேன்னு சொன்னா, அந்த டிரான்சாக்ஷனுக்கும் இல்லை அந்த இந்திரியங்கத்துக்கும் அந்த 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 கரணத்துக்கும் உட்பட்டவனாக என்ன எக்ஸ்பிரஸ் பண்றேன், என்ன ரெக்கக்னைஸ் பண்றேன், அப்படிதான் என்ன இப்படி சொல்லலாமா நீ அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்படி அந்த வரையறைக்கு உட்பட்டவனாக என்ன நான் ரெக்கக்னைஸ் பண்றது வந்து லிமிட்டட் எமோஷன், அதுதான் சம்சாரம். மனோமயமும் சம்சாரம் சொன்னேன், விஞ்ஞானமயமும் சம்சாரம் சொல்றேன். என்ன விஞ்ஞானமய மனோமயமும் சம்சார காரணம், விஞ்ஞானமய சம்சார காரணம் ரெண்டுமே சொல்றேன், எது கரெக்டு? இதெல்லாம் நமக்கு நேச்சுரலாக டவுட் ஏற்படும். ஏன் அப்படின்னா மனோமயம் படித்தது நமக்கு கிளியராக ஞாபகம் இருக்கும். எப்படி சம்சார காரணம்னா ரெண்டும் சேர்ந்தது தான், ஆனால் விஞ்ஞானமயம் வந்து மனோமயத்தோட பாசனால இங்கே ஆரம்பித்து அங்கே அது கண்டினியூ ஆகுது. அப்படி இருந்தால் அங்கே இங்கே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், எல்லாம் தாட் மாடிஃபிகேஷன் விருத்தி பரிணாமம், கரெக்டா? எப்படி தெரியுது, திரும்பி அதே எக்ஸாம்பிள் தான், அவஸ்தாத்திரயம் தான். தூங்கும் போது மனசும் இல்லை புத்தியும் இல்லை, நிம்மதியா இருக்கேனா இல்லை, முடிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபார்ம்ல ரெண்டும் வந்துட்டு போய் ரெண்டும் இருக்கு இல்லையா, வந்துட்டு 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 போயிட்டு இருக்கு, நல்ல சம்சாரம் இருக்கு. அப்போ இங்க அறிமுகப்படுத்துறாரு விஞ்ஞானமயமானது வந்து புத்தியும் ஞானேந்திரியத்தோட ரெண்டுத்தோடைய சேர்க்கை, அதுதான் விஞ்ஞானமயம் என்று கோஷன் சொல்லப்படுறது. அது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது, அந்த கண்ணத்துல நான் 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 நான்கிற அகங்கார விருத்தியில் அது எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அதுக்கப்புறம் இந்த விஞ்ஞானமய கோஷம்தான் வந்த காரணம், சம்சார காரணம் அப்படின்னு சொல்றது. 184 ஆச்சா, 185. अनुव्रजचित्त प्रतिबिंब शक्ति विज्ञान संज्ञ प्रकृतेर्विकारः ज्ञान क्रियावान् अहमित्यजस्रम् देहेन्द्रियादिष् अभिमन्यते भृशम् இது வந்து ஒரு முக்கியமான ஸ்லோகம். அப்புறம் கவனமா கேட்கக்கூடிய ஸ்லோகம், எல்லாமே அப்படிதான் இருக்கு. இது ஒண்ணு கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் டீட்டெயிலா சொல்லுவோம், ஏன்னா நிறைய விஷயம் இதுல சொல்லப்படும். என்ன அப்படின்னா எப்படி இந்த சம்சார காரணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சம்சாரத்துடைய எப்படி அது சம்சார காரணமா இருக்கு, அதோடைய மெக்கானிசம் என்ன, எப்படி அது செயல்படுறது, சம்சாரமா எப்படி ஆகிறதுங்கிற ஹைலைட் பண்றாங்க. விஞ்ஞானமய கோஷம் பிரகிருத்தேர் விகாரஹாங்கிற சொல்ல முதல்ல எடுத்துக்கலாம். எது பிரகிருதி அப்படின்னா மாயா, மொத்த அனாத்மாக்கு எது காரணமா இருக்கோ அது மாயா, டோட்டல் மெட்டீரியல் காஸ், டோட்டல் உபாதான காரணம் மாயா. இந்த மொத்த பஞ்சபூதம், ஸ்தூல பஞ்சபூதம், சூக்ம பஞ்சபூதம், அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் மாயாவாக இருக்கு, அதை நம்ம படிச்சிட்டோம். அதுதான் பிரகிருத்தின்னு சொல்கிறாருங்க. பிரகிருத்தேர் விகாரகா, விகாரகானா அதுலேருந்து வந்தது, அதுலேருந்து ஏற்பட்ட விஷயம், அதோடைய ப்ராடக்ட், அதோடைய காரியம். இப்போ நம்ம தத்துவபூதத்தில் பார்க்க போகிறோம், என்ன மொத்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபூதத்துடைய என்ன இதெல்லாம் சேர்ந்து அதோடைய சாத்விக் அம்சத்திலேருந்து வந்தது தான் இந்த அந்த கரணம்னு சொல்ல போறது, கரெக்டா? அப்போ இதுவும் எப்படி சிருஷ்டி வந்திருக்கோ, இந்த கல் மண் இதெல்லாம் வந்திருக்கோ, அதே மாதிரி தான் இந்த சரீரமும் வந்திருக்கு, சரீரத்ரயமும் அதுலேருந்து தான் வந்திருக்கு. அதனால எதுக்கு இதை சொல்றோம் அடிக்கடி அப்படின்னாக்க, பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டாலே
அது எப்படிப்பட்ட விஷயம் மேட்டர் இனர்ட் விஷயம் ஜட வஸ்து லைவ் கிடையாது இப்ப நம்ம லைவ் போயிருக்கோம் இல்லையா அது மாதிரி என்ன அந்தகரணம் சரீரம்னா எப்படிப்பட்ட விஷயம்னா ஜடம் ஆனா எப்படி இல்லை லைவாக தானே இருக்கேன் வெயிட் 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 கரோ அப்போ ஸ்வபாவமாகவே விஞ்ஞானமய கோஷம் இல்லை மொத்த பஞ்சகோஷம் அல்லது இந்த சரீரமானது அந்த கரணமுடையது பஞ்சபூதத்திலேருந்து வந்தது இது எல்லாமே ஜடம் இனர்ட்டு அச்சேதனம் ஆனா சூக்ஷ்ம சரீரம் அல்லது ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து விஞ்ஞானமய கோஷத்துக்கு இல்ல ஸ்பெசிஃபிக்கா புத்திக்கு எப்படிப்பட்ட விஷயமா இருக்குன்னா நல்ல ரிஃபைண்டா இருக்கா அதனால என்ன ஆகுறதுன்னா நீக்கமர நிறைந்து சர்வகத சர்வவியாபி ஆத்ம சைத்தன்யமானது இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த புத்திலையும் பிரதிபலிக்கிறது ரெஃப்ளெக்ட் ஆகும் அதனால என்ன ஆகுறதுன்னா எப்படி ஒரு கண்ணாடியில லைட்டு பட்டு கண்ணாடியிலேருந்து வர லைட்டை வந்து ஒரு ரூமையே பிரகாசிக்க வைக்க முடியுமோ அந்த கண்ணாடியே எப்படி தான் இண்டிவிஜுவலாக அல்லது இண்டிபெண்ட்டாக லைட்டோட சோர்ஸ் கிடையாதோ ஆனால் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அதுவே வெளிச்சத்துக்கு ஒரு சோர்ஸாக இருக்க முடியாதோ இதெல்லாமே எக்ஸாம்பிள் அதே மாதிரி இந்த புத்தியானது தன்னுடைய ரிஃபைன்னஸ்னால தன்னுடைய அதோடைய அந்த மேட்டரோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா சைத்தன்யத்தை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அந்த மேட்டரோட ப்ராப்பர்ட்டியை நேச்சர் அப்படி இருக்கு அப்போ எப்படி வந்து ஒரிஜினல் லைட்டு ரிஃப்ளெக்டட் லைட்டுன்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே சைத்தன்யமானது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகப்படுறதுனால சைத்தன்யம்ங்கிறது வந்து சித்துன்னு சொல்லுவோம் என்ன ரிஃப்ளெக்ட் ஆனது வந்து சிதா பாசன்னு சொல்லுவோம் கான்ஷியஸ்னஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ரிஃபைன்னஸ் ரிஃபைன்னஸ்னா என்ன அதோடைய சாத்வீக சுபாவம் அவ்வளோ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னாக்க சைத்தன்யத்தை பிரதிபலிக்கிற அளவுக்கு அதோடைய சாத்வீக சுபாவம் இருக்கு மூணு குணம் பார்த்தோம் சத்துவ ராஜஸ்தமஸ்னு மூணு பார்த்தோம் இல்லையா அதில் சத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு இந்த மேட்டருக்கு விஷயம் ஆனால் அந்த மேட்டர் தான் அப்போ இந்த விஞ்ஞானமய புத்தி ஞானேந்திரியம் அதுக்கப்புறம் என்ன ஆகுறது அங்கே சைத்தன்யமாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் விஞ்ஞானமய கோஷா சிதாபாச சகித இதை தான் நம்ம ஜீவஹா ஜீவன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஜீவன் ஜீவன் சொல்றோம் இல்லையா இந்த ஜீவன் இது அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இதை முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அது எப்படி இருக்குன்னா லைட் அந்த கண்ணாடி அப்படியே சோர்ஸ் ஆஃப் லைட் மாதிரி இருக்கும் புத்தி வந்து இது இன்னும் ரிஃபைன்டு சர்ஃபேஸ் இல்லையா இன்னும் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகிடுறது புரியுதா அப்படியே பண்ணுறது அதெல்லாம் சொல்ல போகிறேன் அதை தான் இங்கே சொல்கிறாரு என்ன அணு விரஜ சித்த பிரதிபிம்ப சக்தி விஜான சஞ்ஞா சஞ்ஞான நேம் எது விஞ்ஞானமயம் என்று கூறப்படுகிறதோ அந்த விஞ்ஞானமய கோஷம் சித்தா சித்தல சிதா சித்தின சைத்தன்யத்தை பிரதிபலிக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்கிறது அல்லது விஞ்ஞானமய கோஷமானது வந்து சைத்தன்யத்தை பிரதிபலிக்கிறதுன்னு அர்த்தம் சித்தா அனுப்ரஜ அனுப்ரஜ சித் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அனுப்ரஜ சித்துங்கிறது வந்து அந்த சித்துங்கிறது ஆத்ம சைத்தன்யம் க்ளோஸாக ஃபாலோ பண்ண முடியறதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு எப்படி இருக்கு
அந்த சைத்தன்யம் என்னாகிறதா விஞ்ஞானமயம் என்கின்ற அந்த விஞ்ஞானமயத்தில் அல்லது புத்தியில் அந்த புத்தியுடைய சுபாவத்தினால பிரதிபிம்ப சக்தி அதனால அது ரெஃப்ளெக்ட் பண்றது எப்பெல்லாம் ரெஃப்ளெக்ட் பண்றது அனுப்ரஜ ஆல்மோஸ்ட் பர்மனண்டா எங்கெல்லாம் புத்தி இருக்கும் அங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் கான்சியஸ்னஸ் அல்லது பிரதிபிம்ப சைத்தன்யம் அல்லது சிதாபாசம் கண்டினியூஸா இருக்கு அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபேன் சுத்தலன்னு சொல்றோம் ஃபேன் சுத்தல ஃபேன் சுத்தறது லைட் எரியல கரெக்டா ட்யூப்லைட் எரியல ட்யூப்லைட் எரியறதை சொல்றோம் ட்யூப்லைட் எரியறதாகவும் ஃபேன் வந்து சுத்தறதாகவும் இருந்ததுன்னா நீங்க வந்து ரத்னா ஸ்டோர் போனேல வச்சுக்கோங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சிருந்திருப்பான் எல்லா டப்பா லைட் இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஷாப் போங்களே எல்லா லைட் ஃபேன் எல்லாம் பேக் பண்ணி இருக்கும் அதெல்லாம் சுத்தின்னு இருக்கணும் லைட் எரிஞ்சுட்டே இருக்கணும் இல்ல ஏன் எரியல என்ன கேள்வி இது கரண்ட் இருந்தா தான் அதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் கனெக்ஷன் கொடுக்கணும் கனெக்ஷன் கொடுத்தா போதுமா கரண்ட் இருக்கணும் கரண்ட் இருந்தா போதுமா சுவிட்சும் போடணும் கரண்ட் அதுக்குள்ள வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும் சுவிட்சு நம்ம சேஃப்டிக்கு தான் சில இடத்துல டைரக்டா வயரு அப்படி சுருக்கிடுவோம் டக்குன்னு எரியும் ஆனா என்ன சொல்றோம் ஃபேன் சுத்துறது சொல்றோம் இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டு முன்னாடி கண்ணாடி சொன்னேன் இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து புத்தி சைத்தன்யமா இருக்கு புத்தி நான் தான் லைவா இருக்கே புத்தி அப்படின்னு சொல்றது வந்து ஃபேன் சுத்துறது அப்படின்னு சொல்ற மாதிரி ஏன்னா ஃபேன் சுத்துறதுன்னா கரண்ட் இருக்கிறது வந்து ஆப்வியஸ் கரண்ட் இருக்கிறது வந்து கிவன் அதே மாதிரி என்ன இங்க சிதாபாசம் இருக்கிறது புத்தி லைவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சிதாபாசம் இருக்கிறதுனால அப்படி இருக்கு அது வந்து சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பம் ஆக்சுவலா அது வந்து பிரகிருத்தே விகாரா பிரகிருத்திலேருந்து வந்தது அது ஜட வஸ்துனா ஆனா அதோடைய சாத்விக நேச்சர் எப்படி இருக்குன்னா சைத்தன்யத்தை பிரதிபலிக்கிறது அதனால அது ஃபேன் சுத்துற மாதிரி லைவா இருக்கு ஆர்சி சொல்றோம் ஓசி சொல்றோம் இதெல்லாம் ஈஸி ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் சித்துங்கிறது வந்து ஓசி சிதாபாசங்கிறது வந்து ஆர்சி இல்லை இன்னொரு வார்த்தை சாபாசா மொத்தத்தையும் சாபாசன்னு சொல்லுவோம் எல்லாம் சேர்க்கை அதை தான் ஜீவா அப்படின்னு சொல்றோம் அந்த ஜீவா தான் நான் செய்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன் புண்ணியம் பாவம் எல்லாம் அந்த ஜீவனுக்கு எல்லாமே அதுக்குள்ள வந்துடுது இதனால சரி அப்போ என்ன நிரூபணம் பண்ண இப்போ அது வந்து ஜடம் அச்சேதனம் ஆனா சைத்தன்யத்தை பிரதிபலிக்கிறதுனால அது வந்து சேத்தனமாக இருக்கு அப்போ ஒன்ஸ் அந்த சேத்தனத்துவம் வந்துருதுன்னா அப்போ ரிஃப்ளெக்டட்னு சொல்றத விட இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா சைத்தன்யத்திலேருந்து சேத்தனத்துவத்தை கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லுவோம் பாரோட கான்சியஸ்னஸ் சொல்லுவோம் இல்லை பாரோட சைத்தன்யம்னு ஏதோ ஒன்று சேத்தனம்னு சொல்லுவோம் சரி எப்படி அப்படின்னா திரும்பி ஒரு வெந்நீர் சூடா வெந்நீர் சூடா இருக்கு இப்போ வெந்நீர் ஏன் சூடா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம் வெந்நீர் அதனால சூடா இருக்க சொல்லுவோம் இல்லை ஏன் எப்படி வந்தது சூடு பாத்திரம் சூடா இருக்கு பாத்திரம் எப்படி சூடாச்சு நெருப்பு நெருப்பு எப்படி சூடா இருக்கு நெருப்பு எப்படி சூடா இருக்குன்னு நமக்கு வந்துடும் ஏய் சும்மா கேட்டுட்டே போகாது நெருப்புன்னா சூடா தான் இருக்கும் சூடா இல்லைன்னா அது நெருப்பு கிடையாது கரெக்ட் ரைட்டா அப்போ எப்படி வந்து அந்த சேத்தனத்துவத்தை அல்லது அந்த அந்த சூடு தன்மையை டெம்பரரியா அந்த பாத்திரமும் ஜலமும் கடன் வாங்கி சூடாக தெரியறதோ அதே மாதிரி சைத்தன்யம் ஏக சேத்தன வஸ்துவோ அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இங்கேயும் அது பிரதிபலிக்கிறதுனால புத்தி வந்து சேத்தனமா இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறது சேத்தனமான உடனே அதோடைய என்னெல்லாம் அதோடைய ஃபங்க்ஷன்ஸோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி என்ன எப்படி அதனால எல்லா விதமான விஷயங்களில் செயல்படுகிறது அப்ப புத்தியுடைய செயல் என்ன அப்படின்னா எல்லாவற்றையும்
தெரிந்து கொள்றது. ஜானாதி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்து நாலேஜ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன, அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த செயல் அதுலேருந்து ஏற்படக்கூடிய மிச்ச செயல்லாம் பண்ணணும். அப்போ ஜானாதி இச்சதி கிரியதே, கரெக்டா? அப்போ நமக்கு என்ன நாலேஜ், லாக்டவுன் முடிஞ்சிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நாலேஜ் ஃபஸ்ட்டு ஏற்பட்டதுன்னா எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஆசை வரும், என்னெல்லாம் பண்ணணுமோ அது ஆக்ஷனுக்கு கொண்டு வரும், கரெக்டா? ஜானாதி இச்சதி கிரியதி. அப்போ மொத்த கிரியாவுக்கு டோட்டலா ஒரு தெரியாத விஷயத்த பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் பேஸ் வந்து தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறதுல ஆதாரமா இருக்கு. அப்படி ஞான இச்சா பிரயத்னா, அப்படி எல்லா விஷயத்தையும் பண்றதுனால என்ன ஆகிறது அப்படின்னா, எல்லா செயல் பண்றதுனால தர்ம அதர்ம இதெல்லாம் நேச்சுரலா ஏற்படும், கரெக்டா? அதனால சுகம் துக்கம் ஏற்படும். அதனால சுகம் துக்கம் ஏற்படுறதுனால எல்லாத்தையும் செயல் பண்றதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னா, கண்டினியூஸா பண்றதுனால அதுவே எனக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுறது, ஹேபிச்சுவல் ஆயிடுறது, அதுவே எனக்கு வந்து சம்ஸ்காரம் ஆயிடுறது அப்படிங்கிறது வந்து டோட்டல் ஆக்ஷன். அதுதான் இங்க சொல்ற ஞான கிரியாவான். ரொம்ப அழகான ஸ்லோகமா இருக்குல்ல, ஞான கிரியாவான். இப்போ புத்தி ஆக்டிவ் ஆன உடனே என்ன பண்றதா, அது சுயமா இயங்கக்கூடிய சக்தி வந்துட்டு அது என்ன பண்றது, எல்லா விதமான விஷயத்துல ஈடுபடுறது, டிரான்சாக்ஷனல் ஆயிடுறது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுறதா, அந்த டிரான்சாக்ஷன் ஏற்படுறதுக்கு முன்னாடி அகமிதி அப்படின்னு ஒரு சொல்லு ஒளிஞ்சிருக்கு. அகமிதி என்ன, அகமிதி அப்படின்னா தன்னுணர்வு அப்படின்னு சொல்றோம் இல்ல, தன்னுணர்வு நான் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்குது, புரியுதா? எப்படி நான்கிற எண்ணம் வருது அப்படின்னு, நான் ஐ எம் கான்சியஸ் அப்படி சொல்றோம், கான்சியஸ்னஸ் சொல்லலைங்க, கான்சியஸ் சொல்றேன். ஆக்சுவலி அது கான்சியஸ்னஸ் தான், பட் கான்சியஸ் எனக்கு தெரியறது நான் பார்க்கறேன் அப்படின்னு அந்த அந்த சென்ஸ் ஆஃப் ஐ தன்னுணர்வு. அது வந்து டேபிளோ சேரோ ஏன் ஒரு டெட் பாடி நான் சொல்லாது, நான் சொல்லுதுன்னா அது டெட் பாடி கிடையாது, கரெக்டா? அப்போ அந்த சென்ஸ் ஆஃப் ஐ ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் ஆகும். ஜானாமி ஜானாமி தமேவ பாந்த மனுபாத் ஏதத் சமஸ்தம் ஜகத் பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாஸ்வஸ்தாஸ்வபி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் படிச்சோம். அப்போ எல்லாமே நான் ஸ்புரிச்ச உடனே என்ன ஆயிடுறது, மிச்சது எல்லாம் செகண்ட் பர்சன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பர்சன் தான், மிச்சதெல்லாம் செகண்ட் பர்சன், அதுக்கு மிச்சதெல்லாம் தேர்ட் பர்சன், புரியுது, கரெக்ட்? ஐ யூ எவ்ரி ஒன் ஹி ஷி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அகமிதி நான் அந்த உணர்வு ஏற்படுறது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஈகோ சொல்றோம் அல்லது அகங்காரம்னு சொல்றோம். எங்க அகம்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அறிமுகத்தில், அதை இங்க டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்பெல்லாம் நான் நான் இருக்கான்னா அஜஸ்ரம், அஜஸ்ரம்னா திரும்பியும் சொல்றாரு கான்ஸ்டண்டா எல்லா நேரத்திலையும், கரெக்ட்? இப்ப நீங்க கிளாஸ் கேட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்பின்னு இருக்கேன், சும்மா தான் சொல்றேன், கேட்டு இருக்கேன் எல்லாரும். கிளாஸ் முடிஞ்ச பிறகு கிளாஸ் கேட்டேலா அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்பிச்சா பாதி பேர் கோவம் வரும், என்ன இப்படி கேட்கிறேன், நான் கேட்டு இருந்தேன். சரி, அப்போ கிளாஸ் கேட்கும்போது நான் இப்போ கேட்டுருக்கேன் கிளாஸ், நான் இப்போ கிளாஸ் கேட்டுருக்கேன், நான் இப்போ கிளாஸ் கேட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை, கரெக்டா? ஆனால் நான் கிளாஸ் கேட்டேனா அப்படின்னா நான் கண்டி கிளாஸ் கேட்டேன், ஒரு மட்சி செக் பண்ணி சொல்கிறேன், ஏ நான் கேட்குறேன், நீ தானே வந்த, நான் கிளாஸ் கேட்டேன் இல்லை அப்படின்லாம் கேட்க மாட்டோம், புரியுது இல்லையா? அஜஸ்ரம் நேச்சுரலாக இருக்க,
கான்ஸ்டன்டா எல்லா நேரத்திலயும் நான்ங்கிறது வந்து நமக்கு அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்றோமோ இல்லையோ நேச்சுரலா இருக்குங்கிற மாதிரி இப்ப சொல்றோம் அஜஸ்ரம் அகமிதி. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா என்ன இப்படி அந்த நான் இந்த அகமிதி சொல்றோம் இல்லையா அதுதான் ஜீவா. நான் இது வந்து டீட்டெயிலா இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா மெதுவா சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு சரியா அதுதான் ஜீவன் அதுதான் ஜீவா. அப்போ நான் குறிப்பிடும் போது அகமிதின்னு குறிப்பிடும் போது இந்த தன்னுணர்வு அப்படின்னு நான் சொல்லும் போது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா முதல்ல புத்தி இருக்கணும் அல்லது விஞ்ஞானமய கோஷம் இருக்கணும். அது இல்லைன்னா நான்கிற விஷயமே ஏற்பட முடியாது கரெக்டா. எலக்ட்ரிசிட்டி கரண்ட் மட்டும் இருந்தா என்ன ஒன்றும் யூஸ் கிடையாது. புத்தி இருந்துருதுன்னா நேச்சுரலா என்ன ஆகும் புத்தியோட சேர்ந்து என்ன இருக்கணும் நான் இருக்கிறதுக்கு இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரதிபிம்ப சக்தி சித் பிரதிபிம்பம் அல்லது ரெஃப்ளெக்ட் ஆகணும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கணும். எது ரெஃப்ளெக்ட் ஆகிறது அப்படின்னா சைத்தன்யம் சித் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுன்னு சொல்லணும். அப்போ சைத்தன்யம் இருக்கு சித் இருக்கு சிதாபாசன் இருக்கு அப்புறம் இந்த புத்தி இருக்கு. அப்ப நான் சொல்லும் போது இந்த மூணுத்தையும் சேர்த்துதான் எப்பவுமே சொல்றோங்கிறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் இங்க. ஆனா மேபி சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு இன்னைக்குதான் தெரியலாம் இந்த மூணு இருக்கா அப்படின்னு கரெக்டா. புத்தியும் சிதாபாசனும் ஒன்னு ஒண்ணு இண்டிபெண்டா இருக்க முடியாது. புத்தி இருந்தா சிதாபாசன் இருக்கும் சிதாபாசன் இருந்தா புத்தி நான் வேலை செய்யும் கரெக்ட். அப்போ ஆனா சைத்தன்யம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அவஸ்தாத்ரய சாட்சி பஞ்சகோஷ விலக்ஷண சச்சித் ஆனந்த ஸ்வரூபாச. அப்போ புத்திக்கோ இதுக்கோ உட்பட்ட விஷயம் இல்லை இண்டிபெண்டா இருக்கு. அப்ப நான் சொல்லும் போது இந்த மூணு விஷயம் இருக்குன்னு நம்ம பார்த்த உடனே ஆனா நம்ம என்ன கிளைம் பண்றோம் நானு இது காக்னிஷன்ல கேட்டுருக்கேன் நம்மளுடைய உண்மையான அறிவு நான்னா இது மூணு சேர்ந்து இருக்க அந்த நான்கிற விஷயத்துல உள்ளடக்கமா இருக்கு. ஆனா நான்னா நம்ம என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் நான் வந்து அந்த புத்தின்னு கிளைம் பண்றேன் அந்த புத்தி பிளஸ் சிதாபாசத்தை நான்னு கிளைம் பண்றேன் அதுதான் அங்க மிஸ்டேக்கு அதுதான் அத்தியாசம் அதுதான் லிமிட்டேஷன் அதுதான் ஐ நோஷன் அதுதான் சம்சாரம் அப்படி சொல்லிட்டுருவாரு. அதே தான் இங்கே சொல்றாரு. அதனால என்ன சொல்றாருன்னா தேக இந்திரியா ஆதிஷு அபிமன்யே அபிமன்யு வர்றாரா இங்க அபிமன்யு இல்ல அபிமன்யேனா அபிமானம். என்ன அபிமானம் நான்கிற விஷயத்துக்கு சிதாபாச புத்தி அல்லது புத்தி நான் புத்தின்னு சொன்னா அது சிதாபாசன் சேர்க்க இப்போ நான் இந்த புத்தி நான் அகங்காரம் அப்படின்னு கிளைம் பண்றதுக்கு பேரு அபிமானம். புத்திக்கு உட்பட்டவன் சொன்னேன் இல்லையா அந்த நான் அபிமானம் தேக இந்திரிய ஆதிஷு. அதனால என்ன ஆயிடுறது புத்தி மட்டும் இல்ல அங்க புத்தியில் அப்படி நான் தப்பா கிளைம் ஆனதுனால அங்க எரர் ஆகிறதுனால தேகம்னா இந்திரியம் நான் மனோமயம் நான் விஞ்ஞானமயம் நான் அன்னமயம் நான் பிராணமயம் நான் அப்படின்னு மொத்தமா சொல்லிடுறோம். அதுக்கு அபிமானம் அபிமன்யன் எப்படி இருக்கான் இது பிரிஷம் 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 அப்படின்னா என்ன அர்த்தம் இன்டென்ஸா இருக்கான் ஆழமா இருக்கான். அப்ப நம்ம ஆக்சுவலா இங்க படிக்க வந்து என்ன பண்றோம் அறிவு வருதுனால ஞானம் வருதுனால எது ஆக்சுவலா நானோ அதை ரீக்ளைம் பண்றோம் அவ்வளவுதான். இந்த மிஸ்டேக்கை நீக்கிறோம். அந்த மிஸ்டேக்கை நீக்கிறதுக்கு என்ன வேணும் ப்ராப்பரான நாலேஜ் வேணும். அததான் இங்க ஞானாத்தியவ மோக்ஷம்னு சொல்றோம். அப்போ நான் அப்படிங்கறது வந்து இந்த உடம்போ மனசோ புத்தியோ இல்லை. இந்த உடம்போ மனசோ புத்தியோ லைவா இருக்கிறதுக்கு எது சைத்தன்யமாக இருக்கோ எது அன்லிமிட்டடாக இருக்கோ எது சத்த சித்தாக அனந்தமாக இருக்கோ ஆனந்தமாக இருக்கோ அது நான் அவஸ்தாத்ரய சாட்சி பஞ்சகோஷ விலக்ஷணா
சரீர் பஞ்சகோஷ அதீதா அப்படிலாம் சொல்றது. அதுதான் நான்னு நான் கிளைம் பண்ணணும். அப்போ இந்த ஜீவன், ஆனா நான் இந்த ஜீவன் வச்சுட்டு இருக்கேன், நான் இந்த ஜீவா, ஜீவான்னா இந்த மோனம் சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த ஜீவனானது வந்து எப்படி இந்த ஈகோனால என்னெல்லாம் நடக்கிறது, இந்த ஜீவன் எப்படி எல்லாம் பண்றது அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படும். அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.